சரியான நேரத்திலே இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இன்று திரைப்படம் ஊடகம் இதை வச்சு தான் வந்து யார் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறது கட்டமைக்கப்படுது. இன்றைக்கி திரைப்படமும் ஊடகமும் குறிப்பாக மீடியா சேனல் வந்து யார் கையில் இருக்கோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. யார் அவங்கள விலைக்கு வாங்குகிறாங்களோ அவங்க வந்து அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா சேனலும் ஒரு கட்சியை ஆதரிக்கிறது என்று முடிவு செய்து விட்டால் அந்த கட்சி நிச்சயமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வந்து அந்த சேனலை கைப்பற்றுவதற்கான ஒரு ஊடகத்தை கைப்பற்றுவதற்கான ஊடக பிம்பங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் வந்து பாஜக தொடர்ந்து ஈடுபடுது. பிரணாய் ராய் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பிரணாய் ராயோட பேட்டியில் வந்து தமிழக பாஜக எப்படி வேலை செய்கிறது, எப்படி மீடியாவை கைப்பற்றுகிறது அப்படின்னு பிரணாய் ராய் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். ரங்கராஜ் பாண்டே விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, கோடிக்கணக்கான பணம் அவருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. தந்தி டிவியை வந்து பாஜகவோட அஃபிஷியல் டிவியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தந்தி டிவியை வச்சு தான் எல்லா விதமான வேலைகளையும் அவங்க செய்ய போகிறாங்க. எந்த விஷயத்துக்குனாலும் அந்த தந்தி டிவியை பயன்படுத்துவதற்கான பல கோடி ரூபாய் வந்து அதற்கான பின்னல் வலையில் இருக்குது. பல முக்கிய தலைவர்கள் வந்து அதில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த வியாபாரம் சுமூகமாக முடிந்திருக்கிறது அப்படின்னு பிரணாய் ராய் வந்து ஊடகத்தில் இன்னொரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சேனல் முதலாளி வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்கிறார். இதை மெர்சல் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே நம்ம சில கருத்துக்களை பார்க்கலாம். தமிழிசை எச் ராஜா அவங்களுக்கு வந்து மோடியை வந்து டிஃபேம் பண்ணுறது பிடிக்கல. ஓகே, இதில் நான் நேற்று தான் அந்த நேற்று இரவு தான் அந்த படத்தை பார்த்தேன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் பேசுகிறத விட வடிவேலு பேசுகிறது ரொம்ப கேவலமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். படத்தில் நீக்கப்பட வேண்டியது வடிவேலு பேச வேண்டியது தான், அதாவது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா விஜய் பேசுகிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, வடிவேலு வந்து ரொம்ப மிக மோசமாக வந்து அவங்கள அருவறுப்பாக சித்தரித்து பேசுகிறாரு. ஆனால் அதை பற்றி இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதாவது உண்மையிலேயே அவங்க மோடியை ஆதரிக்கிறாங்களா, பாஜகவுக்கு அவங்க உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு நான் பேசுகிறேன் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். இரண்டாவது வந்து அந்த வசனத்தை நீக்க வந்து சொல்கிறாங்க, அதுக்கு ஜோசப் விஜயகரன் வசனத்தை பயன்படுத்துகிறாங்க. தொடர்ச்சியாக வந்து ப்ரொடியூசருக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் ஏற்கனவே முதல்ல சென்சார்ஷிப்பில் மாட்டி படம் வெளிவருமானு ஒரு தற்கொலை முயற்சி வரைக்கும் போனார்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து படம் வெளியானதுக்கப்புறம் அவருக்கு வந்து போட்ட பணம் கிடைக்கலன்னா அவர் மிகப்பெரிய அபாயத்தில் சிக்குவார். அதனால் வந்து அவர் தொடர்ச்சியாக தயாரிப்பாளரை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ப்ரெஷர் பண்ணி இந்த இஷ்யூ பூதாகரமாக வெடிக்குது. வழக்கம் போல் தமிழ் மக்கள் வந்து பிரமாதமாக இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மோடிக்கு எந்த சப்போர்ட் இல்லை, பாஜகவுக்கு தமிழிசைக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் கடைசியில் வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து மன்னிப்பு கடிதம் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் வந்து அமைதியாக இருக்காங்க. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று நீக்கணும்னு போராடினா நீக்கிறதுக்காக போராடிக்கணும், இல்லை வந்து தியேட்டர் முன்னாடி போராடணும். இப்போ நேற்று இரவு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனம் நீக்கப்படவே இல்லை. அந்த வசனம் சிறப்பாக எல்லா தேட்டர்லையும் போயிட்டுருக்குது, எங்கேயும் எந்த ஒரு வரி கூட கட் பண்ணலை. அப்போ இந்த போராட்டமே பார்த்திங்கன்னா பல கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கான போராட்டமா, இல்லை வந்து எதுக்காக இந்த போராட்டம் பண்ணாங்க, இல்லை வந்து விஜய் தமிழிசை கூட்டு சரியான்னு தெரியல நம்மளுக்கு. என்ன வேணால் நடக்கலாம், இது வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா வந்து ஒரு தகுந்த அரசியல் விஷயங்கள் இல்லாத சினிமாக்காரர்கள்னால நம்ம இன்றைக்கி மெர்சலுக்கு ஆதரவு தெரிஞ்சு நிற்கிறோம். நம்ம உண்மையிலேயே நம்ம மெர்சலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத விட வந்து பாஜகவுக்கு எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய உண்மையான நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா கமலஹாசனையோ அல்லது விஜயோ யாரையுமே நம்ப முடியாது. எலெக்ஷன் டேத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. என்னுடைய கருதுகோள் வந்து அவர் சேரது கூட வாய்ப்பு இருக்குது விஜய் மோடியோட. இதே கூட்டம் போட்டதுக்காக நம்ம வந்து வருத்தப்படக்கூடாதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட இந்த காலகட்டத்தில் அவங்க அது கூட உண்மையாக இல்லை, நீங்கள் வசனம் கட் பண்ணப்படவும் இல்லை. அவங்க ஒரு கடிதம் கொடுத்தோடனே இவங்க அமைதியாகிட்டாங்க. எப்படி அமைதியாக இருக்க முடியும்? கடிதம் கொடுத்ததுனால மோடியை திட்டுறது வந்து குறைய போகிறது இல்லையே, இன்னும் நிறையா தியேட்டரில் பார்த்துட்டே இருக்காங்க, இன்னும் நிறைய மக்கள்கிட்ட சென்றடைய போகுது. அப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஏமாற்று வேலை மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். உண்மையிலே போராடுறவங்க இப்படி போராட மாட்டாங்க, அது கடைசி வரைக்கும் நிற்பாங்க, இன்றைக்கு வரைக்கும் போராடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லை. அதை தாண்டி வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பாஜகவில் தமிழிசையும் ஹச் ராஜாவும் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கவலையே இல்லை. கண்டிப்பாக பாஜக தமிழகம் வரவே வராது, ஏன்னா அவ்வளோ சிறப்பாக வந்து அவங்க செயல்படுறாங்க.
ஏன்னா மக்கள் வந்து மக்களுக்கு தமிழக மக்களுக்கு தெரியாத மத வெறுப்பு இன வெறுப்பெல்லாம் அவங்க கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து மிக மோசமான எதிர் விளைவுகளை தான் ஏற்படுத்துது. ஒருத்தர் கூட விரும்பலை ஜோசப் விஜய்னு போட்டதை. நீங்கள் வந்து ஒரு காமன் மேன் வந்து அதை விரும்பலை. அப்போ வந்து ஏன் ஒரு காலங்காலமாக நூற்றுக்கணக்கான வருடங்கள் வந்து மக்கள் எப்படி சகோதரத்தோடத்தும் பழகி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட எப்படி வேலை செய்யணும்னு முறை கூட அவங்களுக்கு தெரியல. அதனால் இவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படலாம். கண்டிப்பாக பாஜக தமிழ்நாட்டில் வராமல் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற சந்தோஷம் வந்து தெரியுது. ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இந்தியாவில் வந்து பார்ப்பனர்கள் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்க எப்படி வந்தாலும் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். பாஜக காங்கிரஸ் இந்த மாதிரி பல்வேறு கட்சிகள் இருக்குது, எல்லாத்துலேயுமே பிராமின் ஹெட்டடாக இருக்காங்க. யார் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம நினச்ச ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் பாஜகவும் காங்கிரஸும். ஆனால் அரசு அதிகாரம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரம் தேர்தல் யார் ஆட்சிக்கு வராங்கிறது பிரச்சனை இல்லை. தொல்லியல் துறை அவங்க கண்ட்ரோலில் இருக்குது சுதந்திர கடத்திலேருந்து, சிபிஐ அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, ரா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஊடகத்தை வந்து நாம் எப்படி கேப்சர் பண்ணுவது, அல்லது நாம் எப்படி ஊடகத்தை நடத்துவது, நாம் எப்படி இந்த ஊடகத்தின் முன்னாடி வேலை செய்வது அப்படிங்கிறதான் நம்மளுடைய நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேனல், நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சேலஞ்சாக இருக்குது. அப்போது கடுமையான போராட்டங்களை முன்வைத்து கடுமையான விஷயங்களில் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் சொல்வது தான் நம்மளுடைய சென்சார்ஷிப் இல்லாத. இன்றைக்கி வந்து சினிமாங்கிறது தேட்டரில் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. தொடர் பிரளயன் சொன்னது மாதிரி இன்றைக்கி வந்து அதோடைய எல்லை வந்து விரிந்து விட்டது. எவ்வளவு பெரிய படைப்புகளையும் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் ஏற்றி மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் தடைன்னு ஒருத்தன் பேசினாலே அவனோட முட்டால் உலகத்தில் இருக்கவே முடியாது. இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு காலத்தில் வந்து ஒரு காட்சியை தடை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பல்கி பெருகக்கூடிய வாய்ப்பு வந்து, அவங்க என்னைக்கு தடைன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே வந்து லட்சக்கணக்கான பேர் ஷேர் பண்ணிட்டாங்க அந்த காட்சியை. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி தடை இந்த மாதிரி விஷயம்னு ஒருத்தர் பேசினானா அவனுக்கு வந்து இந்த சமூகத்தை இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை தான் இருக்குது. அட்லி வந்து பல படங்கள் எடுப்பார் அது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி பல பேருடைய பேச்சு பல பேருடைய வீடியோக்கள் எடுத்து பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கே இப்படின்னா தோழர் விஜயபத்மா வந்து ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க வந்து, கவலைப்படாதீங்க உங்களுக்கு பெரிய பப்ளிசிட்டி பண்ணுவாங்க வந்து. ஆமாம் இல்லை இல்லை அது விதைக்கப்படுகிறோம் அவ்வளோதான் வந்து. நம்மளை இவங்க என்ன பண்ணிடுவாங்க வந்து, கௌரி லங்கேஷ்க்கு இருக்க 7 தோட்டானா நமக்கு 17 தோட்டா வந்து, அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது வந்து. 2010 அவள் பெயர் தமிழ் ரசி ரிலீஸுக்கு பிறகு புதிய பார்வையில் வந்து நான் வந்து ஒரு பேட்டி கொடுத்தேன் வந்து, தமிழில் அடுத்த கட்டமாக விளிம்பு நிலை அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் தலித் மக்களுடைய சினிமாக்கள் வரும் அப்படின்னா, தலித் மக்கள் தலித் மக்கள்களிலிருந்தும் ஒடுக்கப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களில் வந்து படைப்பாளிகள் மேலிருந்து வருவார்கள் என. அந்த பேட்டி வேறொரு தலைப்பில் வந்துச்சு வந்து. அந்த பேட்டியை படித்து பார்த்ததுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளார வந்து நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சினிமா வந்து எவ்வளவு இந்து வயப்பட்டதாக சினிமாவாக இருக்குன்னு. நிறைய நண்பர்கள் வந்து என்னுடைய வட்டத்திலேருந்து வெளியேறி போனாங்க வந்து. பார்ப்பனியத்தை மனதில் கொள்ளக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா மதங்கள்லையுமே இருக்கிறாங்க. அவர்கள் வந்து கருத்து சுதந்திரத்துக்கும் எதிராகவும் இருக்கிறாங்க வந்து. படைப்பாளிகள் வந்து இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படாமல் தொடர்ச்சியாக வந்து தங்களுடைய படங்கள் வழியாக இதை பதிவு செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் வந்து. ஏன்னா தோழர் சொன்னாரே வந்து அவங்கள வரவிடாமல் வேறறுத்துறோம், அது நம்ம செய்யவே வேண்டாம். அதை எச்சிராஜாவும் தமிழிசையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. எச்சிராஜாவும் தமிழிசையுமே பிஜேபி உள்ள வரவிட மாட்டாங்க வந்து. அது தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து இன்றைக்கி இளைஞர்களுக்கு மத்தியில் ஹெச்ராஜாவின் மீதும் தமிழிசையின் மீதான வெறுப்புணர்வை வந்து வச்சு நம்ம வந்து சமூக வலைதளங்களை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவுண்டமணிக்கு அப்புறமா சந்தானத்துக்கு அப்புறமா இன்றைக்கி அதிகமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுறது அவங்க தான் வந்து. ஏன்னா அதனால் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து நிச்சயமாக வந்து பிஜேபி வரவிடாமல் நம்ம பார்த்துப்பாங்க. நம்ம பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய இளவரசனையும் கோகுல்ராஜையும் இங்கே வந்து கௌரியையும் வந்து நம்ம பாதுகாத்தாலே மற்ற எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுது. அதுதான் என்னுடைய கருத்தாக நான் பார்க்குறேன்.